அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. எஸ் எதுக்குடா டைட்டிலுக்கு சம்மந்தம் இல்லாத பாட்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? இல்ல இது சம்மந்தப்பட்ட பாட்டு தானே உங்களுக்கே புரிய வரும். தெரி தெரின்னு தெரிச்சிட்டு இருக்க நம்ம இளைய தளபதி விஜயுடைய தெரிப்படம் ரசிகர்களின் அமோக வரவேற்பு ஆதரவுனால வசூல் சாதனை படிச்சுட்டு இருக்கு. அதே போல கலைப்புலி எஸ் தானுடைய தயாரிப்புலையும் பா ரஞ்சித்துடைய டைரக்ஷன்லயும் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் உடைய நடிப்பால வெளிவர இருக்க படம் கபாலி வசூல் சாதனையை படைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த இரண்டு பெரிய படங்களுடைய சேட்டலைட் உரிமம் பிரபல தொலைக்காட்சியான ஆமாமா பிரபல தொலைக்காட்சி தானே சாரி ஜெயா டிவிக்கு விற்கப்பட்டதாக தகவல் வெளியே வந்திருக்கு. வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். அது மட்டும் இல்லாம திரையரங்குகளில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் சூர்யா நடிச்ச 24 திரைப்படமும் இனிமேல் வரக்கூடிய விக்ரமுடைய இருமுகன் திரைப்படமும் இந்த சேனலே தான் சேட்டலைட் உரிமம் வாங்கி இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரியல் பேட்டி. இந்த சீன்ல தடத்தடத்தடத்தடத்தன ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ கையில இருந்த கன்ல புல்லட் காலி ஆயிடும். தீவிரவாதிகளும் கையில இருந்த கன்ல தூக்கி போட்டு ஐயோ பாவம் இவர்கிட்ட புல்லட் காலி ஆயிடுச்சுன்னு கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அட பாவிகளா கையில ஏதாவது துப்பாக்கி இருந்து எதுக்கு போய் கத்தி சண்டை போட்டு நிறுகிறீங்க, நீங்களும் துப்பாக்கி வச்சு தடத்தடத்தடத்தன சுட வேண்டியதாண்டா.